நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பீஸ் லில்லி, இண்டோர் பிளான்ட் லவ்வர்ஸ் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் லில்லி. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, பட் எல்லாத்தோட கேரிங் டிப்ஸ், அந்த க்ரோயிங் டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து இது எப்போ பூ பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பீஸ்லியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தொட்டு விட்டுருங்க. பீஸ்லியிலேயே வாங்கிட்டு வந்து வச்சோடனே ஒரு சீசனல் ஃப்ளவர் மாதிரி பூ கொடுக்கு பூ வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. அந்த பிளான்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஓல்டாக இருந்தால் தான், அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து அந்த பிளான்ட் வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்திருந்தால் மட்டும்தான் அது பூக்கள் பூக்கும். நிறைய கண்ணுகள் விட்டுக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கண்ணுகள் விடும். அந்த கண்ணுகள் எடுத்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சிங்கனாலுமே கூட அது வந்து ஒரு 2 வருஷம் கழித்து தான் இது வந்து பூக்கள் பூக்கும். பாயிண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்க, இன்டோர் பிளான்ட்டை தான் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பூக்கள் பூக்கவே பூக்காது. இது வந்து ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட்டு, மரங்கள் அடர்ந்த டாலான டென்ஸான மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் பீஸ் லில்லி. இந்த மரங்கள் வந்து இலையுதிர் காலத்தில் இலையெல்லாம் கொட்டும்போது இந்த பீஸ் லில்லி மேலே இன்டைரக்டான ஒரு சன்லைட்டும் ஒரு வார்ம்த்தும் பட ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து இது பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம நீங்கள் பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எப்போ இலையுதிர் காலம் ஆரம்பிக்குதோ, இலைகள் உதிர ஆரம்பிக்குதோ, அந்த நேரத்தில் எடுத்து நீங்கள் பீஸ் லில்லியை உங்கள் வீட்டு போர்ச்லேயோ இல்லை பால்கனிலேயோ வச்சுருங்க. இது கண்டிப்பாக வந்து இன்டைரக்டான சன்லைட்டாக இருக்கணும், டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. ஒரு 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் ஆயிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் பீஸ் லில்லி பிளான்ட்டை வைக்கும்போது அது நல்லாவே பூக்கள் பூக்கும், சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பூ வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு இருக்கும், அது மொட்டாவே ஒரு 15-20 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பூத்த ஒரு 15-20 நாள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு வார்ம்த்தான பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த பீஸ் லில்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காகவே வந்து மல்டிப்ளை ஆகும். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்போ வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் இருந்துச்சு நாங்கள் வாங்கினப்போ. வித்தின் 3 இயர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சிமெண்ட் தொட்டி வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஃபுல்லாக அந்த பீஸ் லில்லி வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அந்த ரூட் பவுண்ட் ஆயிடுச்சு பிளான்ட்டு, இலைகள்லாம் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஸ்பேஸு சுத்தமாக இல்லை, ஸோ அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, ரூட்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைக்கல. நல்லா பூத்துக்கிட்டு இருந்த பிளான்ட் வந்து பூக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கிளிக் ஆச்சு இதை நம்ம வந்து டிவைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் இடையில அந்த கண்ணு விட்டுருந்தாலுமே கூட ஒரு கேப் இருக்கணும், அதுக்கு ப்ரீத் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிவைட் பண்ணிடுங்க. எப்போ நம்ம இந்த பீஸ் லில்லியை டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா, ப்ளூமிங்க்கு அப்புறமா, ஒரு ஜூலை வரைக்குமே இது பூக்கள் பூத்துட்டு தான் இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு செப்டம்பர் சமயத்தில் வந்து நீங்கள் இதை டிவைட் பண்ணி வைக்கலாம் இந்த பிளான்ட்டை. ஏன்னா பூக்கிறதுக்கு நவம்பர் ஜூலையில் பூக்குது அப்படின்னா அது ஃபெப்ரவரிலேருந்தே நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டில் அந்த தொட்டியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம வந்து அப்போ ரீப்ளான்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா இருந்தாலோ நல்லா பூத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் போல் இதை வந்து நீங்கள் டிவைடோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணலாம். பாயிண்ட் 4 வந்து வாட்டரிங். எந்த பிளான்ட்டுமே எந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டுமே நிறைய பூக்கிறதுக்கு வந்து வாட்டரிங் வந்து ப்ராப்பராக கிடைக்கணும். நான் யூஸ்வலாக வந்து எப்படி வாட்டரிங் கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னா அந்த இலைகள், அதாவது பீஸ் லில்லியோட இலைகள் வந்து ட்ரூப் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு மாதிரி தொவண்டு தளர்ந்து அப்படி சாஞ்சு கீழே இருக்கும்ல,
அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பிளான்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. நான் அது ஸ்ட்ரெஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிட்டு அதுக்கு தேவைக்கு, அதாவது வெளியே காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தண்ணி ஊற்றுனேன், ப்ராப்பராக தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அந்த மண்ணை தொட்டு பார்த்து அந்த மண் ட்ரையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நான் தண்ணி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே இந்த மாதிரி மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களுமே கூட அந்த இலைகளை ட்ரூப் ஆக விடாமல் அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடுங்க. 0.5 வந்து நல்ல உரம் கொடுக்கலாம். எப்போ உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வார்ம்த்தில் தான் பூ பூக்கும் நம்ம முதலே சொல்லியாச்சு. ஸோ மார்ச் ஏப்ரலில் பூ பூக்குதுன்னா ஒரு ஃபெப்ரவரியிலேயே நம்ம ஃபெப்ரவரி பிகினிங்லேயே இதுக்கு வந்து உரம் கொடுத்துடலாம். உரம் வந்து என்ன உரம் கொடுக்கலாம், நல்ல தொழு உரம் கொடுக்கலாம். நல்ல நிறைய அமௌண்ட்டில் தொழு உரம் கொடுக்கலாம். இது ட்ராபிக்கல் பிளான்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் லீஃப் கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லீஃப் கம்போஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா தொழு உரமே போதுமானது. எந்த கெமிக்கல் உரமும் வந்து இதுக்கு தேவையில்லை. இதில் ஒருவேளை இந்த கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இதோட அந்த ஒயிட் கலர் கிடைக்காம அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை சாம்பல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போன் மீல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பல், போன் மீல், அப்புறம் வாழைப்பழத்தோடு இது மூணையும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஒரு வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப டூ மச்சாக வேண்டாம், கொஞ்சம் அளவாக கொடுத்துட்டு வாங்க. இந்த 5 டிப்ஸையும் 5 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக பூக்கள் வரும். உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் உபயோகமாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க. இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.